ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மாவிளக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆடி மாதம்னாலே வந்து கோயிலுக்கு போவோம், அம்மன் கோவிலுக்கு போவோம், அப்போ மாவிளக்குலாம் நம்ம போடுவோம். அதுவும் ஆடி வழிலாம் ரொம்ப ஸ்பெஷல். மாவிளக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கழுவி காய வச்ச பச்சை அரிசி எடுத்துப்போம். இந்த பச்சை அரிசி வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு காஞ்சால் போதும், ரொம்ப காயக்கூடாது. ரொம்ப காஞ்சதுன்னா மாவிளக்கு வந்து விரிசல் விட்டுரும். இப்போ இந்த அரிசியை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஓரளவு கொஞ்சம் கொரக்குரன் பொறப்புறன் வர மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அடித்ததெல்லாம் நம்ம இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். இப்போ சலித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரக்குரனும் இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் அடித்து சலித்து எடுத்துக்கணும். இப்போது ஒரு வழக்கு அரிசி மாவு இடித்து வச்சுருக்கோம். இதுக்கு எவ்வளோ வெல்லம் போடலான்னு பார்த்துக்கலாம். இப்போ அதே வழக்கால் அரை எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு வழக்கு அரிசிக்கு அரை வழக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போது அந்த அரிசியும் வெல்லத்தையும் ஒன்றா கலந்து மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று மிக்சியில் அடிச்சுக்கலாம். அடித்ததுக்கப்புறம் நான் அந்த பதத்தை காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த பதத்தில் வெல்லத்தையும் மாவையும் அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஏலக்காய் போட்டு நம்ம பிடிக்க வேண்டிதான். தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபுல்லாக அழகாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இது பிடிக்கிற அளவுக்கு இது கூட லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்க வேண்டிதான். நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா ரவுண்டாக அழகாக ஷேப்பாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.